स्टूडेंट्स, नाउ वी आर गोइंग टू सी जीके. ओके, जीके मीन्स जनरल. ओके, वॉट गुड हैबिट्स. नाउ वी सी गुड हैबिट्स. गुड हैबिट्स मीन्स वॉट? நல்ல பழக்க வழக்கங்கள். குட் ஹேபிட்ஸ் மீன்ஸ் வாட்? நல்ல பழக்க வழக்கம். சரிங்களா, குட் ஹேபிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஏர்லி டு பெட், சீக்கிரமா எழுந்திருக்கணும். டெய்லி என்ன செய்யணும்? சீக்கிரமா எழுந்திருச்சு ப்ரஷ் பண்ணணும். டெய்லி என்ன செய்யணும்? ப்ரஷ் பண்ணிட்டு தான் டீ, காஃபி, மில்க் இதெல்லாம் குடிக்கணும். நெக்ஸ்ட், மம்மி டாடிக்கு என்ன செய்யணும்? விஷ் பண்ணணும். குட் மார்னிங் மம்மி, குட் மார்னிங் டாடி. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, சித்தப்பா சித்தி இவங்களாம் இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணணும். தாத்தா பாட்டிக்கு, எல்லாருக்கும். அடுத்து பக்கத்தில் இருக்காங்களே நெய்பர்ஸ், அவங்களெல்லாம் எப்படி கூப்பிடணும்? அங்கிள், ஆன்டி அப்படி தான் கூப்பிடணும். நம்ம வீட்லேயே மம்மி டாடிக்கெலாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எப்படி வாங்க மம்மி, போங்க மம்மி அப்படி தான் சொல்லி பழகணும். வா போ அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், தாத்தா பாட்டிக்கெலாம் ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். கொஞ்சம் தண்ணி மோந்துட்டு வா பாப்பா அப்படின்னா என்ன செய்யணும்? போய் மோந்துட்டு வந்து தரணும். இல்லை போ போ முடியாது போ அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. அதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ், ஓடுறதெல்லாம். ஓகேவா? என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? சீக்கிரமா எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால ஃபர்ஸ்ட்டு, ஏன்னா நம்ம இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? ரொம்ப நேரம்லாம் தூங்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் நம்ம லேசி ஆயிடுவோம். லேசினா என்னது? சோம்பேறியா ஆயிடுவோம். ஒரு வேலையை செய்ய மாட்டோம், எப்போ பார்த்தாலும் தூங்குறது இதே மாதிரி செய்வோம். அப்புறம் நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும். மம்மி கொடுக்குற வெஜிடபிள்ஸ் இதெல்லாம், நியூட்ரிஷன் ஃபுட்லாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் நல்லா சாப்பிடணும். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேணானா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். மம்மி ஊட்டும் போது வேண்டாம் அப்படின்னு தட்டி விடலாம் கூடாது. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ அதை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்ப்போம். ஓகே, நவ் சி ஹியர், லுக் அட் த பிக்சர்ஸ். குட் ஹேபிட்ஸ், வாட் குட் ஹேபிட்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் கெட் அப் இயர்லி. கெட் அப் இயர்லி மீன்ஸ் வாட்? சீக்கிரமா எழுந்திருக்கணும். கெட் அப் இயர்லி. ப்ரஷ் ட்வைஸ் அ டே, ப்ரஷ் பண்ணணும். எத்தனை டைம்? ட்வைஸ் மீன்ஸ் டூ டைம். ஓகே, மார்னிங் எப்போ ப்ரஷ் பண்ணணும்? பிஃபோர் ஈட்டிங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஈவினிங் அட் மீன்ஸ் ஈவினிங் மீன்ஸ் நைட்டு டிஃபனுக்கு அப்புறம் எப்போ சாப்பிடணும்? சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன் டைம் ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் ட்வைஸ் அ டே. ஓகே, இது கொஞ்சம் சின்ன பசங்கனால கொஞ்சம் பழக கஷ்டமாக இருக்கும், பட் பழகிட்டிங்கன்னா அப்படியே போக போக அதுவே உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? கரெக்டாக வந்துடும், அந்த பழக்கமே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட், எக்ஸசைஸ் ரெகுலர்லி. எக்ஸசைஸ் மீன்ஸ் வாட்? நம்ம கை அப்படி தூக்கி விளாட்றது, ஓடுறது, இது மாதிரியே என்னது? எக்ஸசைஸ் தான். இப்போ நீங்கள் சொன்னாலும் செய்ய மாட்டீங்க. ஓகே, நீங்களா உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது ரன் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணலாம். இதான் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. நெக்ஸ்ட், பாத் டெய்லி. டெய்லி என்ன செய்யணும்? குளிக்கணும். பாத் டெய்லி. ஓகே, நெக்ஸ்ட், ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஈட் ஹெல்த்தி ஃபுட் மீன்ஸ் வாட்? முன்னாடி நம்ம சொன்னோம்ல ஸ்பினாச், கீரை, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் என்ன செய்யணும்? நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். நெக்ஸ்ட், ட்ரிங்க் பியூர் வாட்டர். பியூர் வாட்டர் மீன்ஸ் வாட்? சுத்தமான தண்ணி குடிக்கணும். இப்போ ரெயின் சீசன்னா இனிமேல், ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? வாட்டர் நல்லா சுட வச்சு தான் குடிக்கணும். ஓகே, ஹாட் வாட்டர் தான் ட்ரிங்க் பண்ணணும். நெக்ஸ்ட், கோ டு ஸ்கூல் இன் டைம். கோ டு ஸ்கூல் மீன்ஸ் எப்போ? இப்போ இல்லை, நீங்கள் ஸ்கூல் வரும்பொழுது. இப்போ நம்ம ஸ்கூல் இன்னும் வரலை, வீட்டிலேருந்து படிக்கிறோம். ஓகேவா? நீங்கள் எப்போ ஸ்கூல் வரீங்களோ அப்போ என்ன செய்யணும்? டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும். நெக்ஸ்ட், லிசன் த லெசன்ஸ் கேர்ஃபுல்லி. இப்போ மிஸ் வீடியோஸ்லாம் அனுப்புகிறோம்ல, அதெல்லாம் என்ன செய்யணும்? கவனமாக உட்காந்து மம்மி கூட உட்காந்து பார்க்கணும். பார்த்து டவுட்டு ஏதாவது இருந்தால் கேட்கணும். லிசன் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட், டூ யுவர் ஹோம், சாரி டூ யுவர் ஹோம் ஒர்க் ரெகுலர்லி. டெய்லியும் கொடுக்குற வீடியோஸ் பார்க்கணும். அதில் மிஸ் ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டாக ரெகுலராக செஞ்சு சென்ட் பண்ணணும். ஓகேவா? தோஸ் ஆர் வாட் குட் ஹேபிட்ஸ். ஓகே, யூ ஆர் ஃபாலோ அட் டெய்லி. ஓகே, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.